ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைத்துலகம் வாழப் பிறந்த ஸ்ரீமத் ராமானுஜரின் 1000வது ஆண்டு வைபவத்தை முன்னிட்டு அவர் வைபவ பரமாக பல நூல்கள் தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் வெளியிடப்பட்டது. அவ்வரிசையில் இதுவரை யாரும் வெளியிடாத ஸ்ரீமத் ராமானுஜர் ஸ்ரீ யஜ்ஞமூர்த்தியின் 18 நாள்கள் நடந்த வாதத்தின் விவரங்களை முதல் முறையாக திருக்குழந்தை, பிரவசன திலகம், வைஷ்ணவ ரத்னா, உபய வேதாந்த வித்வான் டாக்டர் வெங்கடேஷ் சுவாமி அவர்கள் தமது வேதாந்த ஆச்சாரியரான வில்லூர், நடாரூர், ஸ்ரீபாக்கிய சிம்மாசனம், கருணாகராச்சாரிய சுவாமியின் வழிகாட்டுதல் படி மிக அழகாக, தெளிவாக, முழுமையாக எழுதி வெளியிட்டு அனைவருடைய பாராட்டுதல்களையும் பெற்றுள்ளார். இது நாள் முதல் முறைமுறையாக இவ்விஷயம் பற்றி வெளிவந்த முதல் நூல் என்பதால் நம் நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள வைணவர்களும் ஸ்தாபனங்களும் டாக்டர் வெங்கடேஷ் சுவாமியிடம் இந்த வேதாந்த நூலை ஆங்கிலத்திலும் எழுதி உலகமயமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். அவர்கள் வேண்டுகோளை ஏற்று ஸ்ரீவைஷ்ணவ் குரு பரம்பரையில் எம்பெருமானாருக்கும் அத்வைத்தியான யஜ்ஞமூர்த்திக்கும் ஸ்ரீரங்கத்தில் 18 நாள்கள் நடந்த வாதத்தில் பூர்வபக்ஷம், வாதங்கள், சித்தாந்தம் ஆகியவற்றை முழுமையாகவும் விளக்கமாகவும் பொருத்தமாகவும் எளிய ஆங்கிலத்தில் எழுதி விவரமாக தொகுத்து டாக்டர் வெங்கடேஷ் சுவாமி நூலாக அளித்துள்ளது ஸ்ரீவைஷ்ணவத்திற்கு செய்துள்ள மகோபகாரம் ஆகும். இதற்கு காரணம், டாக்டர் வெங்கடேஷ் சுவாமிகள் மருத்துவம் படிக்கும் போதே திவ்ய பிரபந்தம், சீதாராமாயணம், ரகசிய கிரந்தங்கள் மற்றும் வடமொழி கற்று சாமவேதம், சாந்தோக்கிய விரதங்களான உபநிஷத்தை முழுமையாக அத்தியனம் செய்து வேதாந்த சாஸ்திரத்தை தமது வேதாந்த வாசிரியரான சாஸ்திர சாகித்ய வல்லப நடாலூர் கருணாகராஜார் சுவாமியிடம் பணிந்து கேட்டு அதனால் இன்று தமிழ், வடமொழி, சாஸ்திரம், சம்பிரதாயம் ஆகியவற்றில் பூர்ண பாண்டித்யம் பெற்று ஸ்ரீபாஷ்ய வியாக்கியார்த்த சதஸ்களில் வடமொழியிலே வாதம் நடத்தும் தகுதியை பெற்று சிறப்புடன் விளங்குகிறார். அதன் காரணமாக இந்நூலும் 91 பக்கங்களில் 18 நாள் வாதங்களை தனித்தனியாக விவரித்து 19 படங்கள், அட்டவணைகள், விளக்கங்கள், 2 பின்னிணைப்புகள் ஆகியவற்றுடன் முழுமையாக ஆச்சரியமாக அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மகாச்சாரியார் ஸ்ரீமத் கருணாகராச்சாரிய சுவாமிகளுடைய அணிந்துரையும் ஸ்ரீ நரசிம்மப்பிரியா, ஸ்ரீ ரங்கநாத பாதுகா ஆகியவற்றின் வாழ்த்துறையும் சிறந்த நூலுக்கு அணியாக விளங்குகின்றன. எனவே இந்நூலை அனைவரும் வாங்கி படித்து மற்றவர்களையும் 1000 ஆண்டுக்கு முன்பு ராமானுஜர் நடத்திய வாதத்தின் சிறப்பினை அறிந்து உணர வேண்டுகிறேன்.